ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு மர்சூ ஆதில் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான குலாப் ஜாமுன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குலாப் ஜாமுன் செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் செய்கிறதுக்காக நான் எம்டிஆர் குலாப் ஜாம் மிக்ஸி தாங்க வாங்கியிருக்கேன். அந்த மிக்ஸை வச்சு குலாப் ஜாம் செய்யறதுலேயுமே கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்பவும் சூப்பரான குண்டு குண்டு குலாப் ஜாம் தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. செய்கிறதும் ஈஸி தாங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள், அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தாங்க நான் இன்றைக்கி எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கியிருந்தேங்க. ஃபஸ்ட்டு நம்ம எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்து பேக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி மாவு பிசைகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்கலைங்க, பால் தாங்க சேர்க்க போகிறோம். பால் சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க குலாப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாவு சேர்த்ததுமே கட்டி எதுவும் இல்லாமல் கைட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பால் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து கட்டி இல்லாமல் இல்லைன்னா சளிச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரியே நல்லா மாவு எல்லாத்தையும் நல்லா உதுத்தி விட்டுட்டு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருந்தேங்க. ஸோ இந்த பால் இதோடு சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பால் ரொம்ப சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பால் நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா பேஸ்ட் மாதிரி ஆயிருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதுக்கு மேலாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து மேலே அப்ளை பண்ணிட்டு அப்புறமா மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு வந்து இந்த மாதிரி ஈ கிரீஸ் பண்ணிட்டு கையில், அப்புறமா மாவுக்கு மேலாப்பில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாங்க. சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேங்க. நம்ம எந்த குவான்டிட்டியில் சுகர் எடுக்கோமோ அதே குவான்டிட்டி வாட்டர் சேர்க்கணுங்க. ஸோ இந்த உலக்கில் பார்த்திங்கன்னா 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன், அதே உலக்கில் ஒரு உலக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டையும் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து கம்பி பதம் வர்ற அளவுக்குலாம் காய்ச்ச வேணாங்க, லைட்டாக வந்து இதை சுகர் சிரப் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டால் போதுங்க. ஒரு 15 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து சூப்பராக வந்து சுகர் சிரப் ரெடி ஆயிருங்க. குலாப் ஜாமுன் மாவு பிசைஞ்சு வச்ச உடனே நம்ம உருண்டை பிடிச்சிடாமல் ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து நம்ம மாவு நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா வந்து குலாப் ஜாமுன் பிடிச்சோம்னா குலாப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. ஸோ இப்போ ஃப்ளேவருக்காக இதில் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து சிம்மிலையும் வச்சு நம்ம நல்லா கொதிக்கி விட்டோம்னா சுகர் சிரப் ரெடி ஆயிரும். அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்வீட் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பால்கோவா, ஹல்வா, லட்டு, ஜாங்கிரி இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறீங்க, இப்போ செக் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு அசத்துங்க. பாருங்கள் சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. மாவு உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னால் லைட்டாக அந்த மாதிரி ஒருக்கா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா கையில் வந்து கீ கிரீஸ் பண்ணிக்கோங்க, நல்லா தாராளமாகவே நெய் சேர்த்து கையில் அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்தோன்னா அந்த குலாப் ஜாமுன் உருண்டை எதுலேயுமே கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக குண்டு குண்டாக வந்து நமக்கு குலாப் ஜாமுன் வருங்க. எந்த வெடிப்புமே வந்து மாவில் விழுவாதுங்க, நல்லா உருண்டையாக நல்லா சேஃபாக வரும். அதனால தாங்க கையில் வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க கீன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் அழகான நமக்கு குலாப் ஜாமுன் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதை தொட்டு தொட்டு மாவு வந்து நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு எல்லாத்தையுமே நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்ததும் இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற போகிறோங்க. நெய்யில் ஃப்ரை பண்ணுறதுனால குலாப் ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணால் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுங்க, இல்லைனா ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பால் அடையிலேருந்து வீட்டிலே ரொம்பவும் ஈஸியாக நெய் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குங்க, இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி அழகாக கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் உருட்டி எடுத்துக்கிட்டேன். பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு நெய் இல்லைனா ஆயில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸு உருண்டை எடுத்து இதோடு சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கருக விட்டுறாமல் நல்லா பொன்னிறமாக வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட் மட்டும் நல்லா குலாப் ஜாமுன் மிக்ஸ் இந்த உருண்டை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. மீதி இருக்க குலாப் ஜாம் மாவு உருண்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி கீழே சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ஃப்ரை பண்ண உடனே எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டோம்னா குலாப் ஜாம் எல்லாம் கரைஞ்சிருங்க. ஸோ இதை கொஞ்சமாக சூடு ஆடுற வரைக்கே ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து லைட்டாக சுகர் சிரப்பை ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குலாப் ஜாம் உருண்டை எல்லாத்தையும் எடுத்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதாங்க. இது 20 மினிட்ஸ் மட்டும் இந்த குலாப் ஜாமை சுகர் சிரப்பில் ஊற விட்டுட்டு அப்புறமா எடுத்து சோப் பண்ண வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான குலாப் ஜாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. குலாப் ஜாம் உருண்டை எல்லாமே எந்த ஒரு வெடிப்புமே இல்லாமல் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஊறி வந்துருச்சு. கீழ ஃப்ரை பண்ணி எடுத்தனால டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.